ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கொடிய நோய் எதிரி பகை தீய சக்தி ஏவல் செய்வினை அனைத்தையும் ஓட ஓட விரட்டியெடுப்பால் வாராகி ஏழு நாள் வாராகி தீப வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தீப வழிபாடு ரொம்ப ரொம்பவே சக்தி சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு இது வந்து வாராகிக்கு நீங்கள் தினமும் இரவு ஏழு நாட்கள் இதை வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக அந்த ஏழு நாட்களுக்குள் நம்ம சொன்ன அந்த அனைத்தையுமே வந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்தே ஓட ஓட விரட்டி எடுத்து விடுவாள் வாராகி என்னை வாராகியை முழுமையாக நம்பி இந்த சக்தி வாய்ந்த இந்த ஏழு நாள் தொடர் வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க இது வந்து பெண்கள் மட்டும்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பெண்கள் அது கையால் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடிய நோயால் பா பாதிக்கப்பட்டவங்க அல்லது இந்த அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தொந்தரவு எதிரி தொல்லைகள் இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அதிலிருந்து ஒரு உடனே ஒரு விடுதலையே வாராகி தருவாள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவள் தான் வாராகி அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் கருவோடு வேற இருக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை அதே போன்ற ஒரு வழிபாட்டை தான் அதுவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் பெண்கள் தான் நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் தான் வந்து செய்ய வேண்டும் இதை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிலையே தாராளமாக செய்யலாம் தினமும் இரவு இதை வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏழு நாட்களும் வந்து பெண்கள் வந்து விரதம் வந்து அனுஷ்டிக்க வேண்டும் வீட்லேயுமே நீங்கள் அசைவத்தை இந்த ஏழு நாட்களும் தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் வந்து சரி வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறங்க அதே போல் இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிந்து ஏன்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை வந்து நீங்கள் செய்யணும் அதனால் எந்த ஒரு தடையும் தடங்கல்களும் இல்லாத நாட்களாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு மாத விடாய் காலம் முடிந்த பிறகு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வசதியாக இருக்கும் இந்த மாதிரி அதை எல்லாமே சரியாக வருமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஏழு நாட்கள் வந்து இதை செய்யலாம் இதை வந்து பஞ்சமி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம் உங்களால் பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பிக்க முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பார்த்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இதற்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா வாராகி ஃபோட்டோ சிலை இருந்துச்சு அப்படின்னா தனியாக ஒரு மனையில் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு சிலையை எடுத்து வச்சு இந்த தீபத்தை வந்து தொடர்ந்து ஏழு நாட்களும் அமர்ந்து நீங்கள் வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்குறீங்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை பூஜை அறையில் சும்மா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செய்யலாம் அல்லது அந்த படம் ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ இருக்குது சிலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து அதற்கு அந்த ஏதாவது மலர்கள் வாராகிக்கு பிடித்த செவரலி செம்பருத்தி இந்த மலர்கள் கிடச்சா அதை போட்டு நீங்கள் வந்து ஆரம்பிங்க நல்ல ஒரு சாம்பிராணி போடுங்க ஊதுபத்தி போடுங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய கஷ்டம் போகிறதுக்கு நம்ம வந்து இதை செய்கிறோம் இப்போ உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு முடியாமல் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இது ஒரு கொடிய நோய் தாக்கத்தில் அவங்க வந்து இருக்காங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எதுவுமே சரியாக வரலை அப்படின்னா அது வந்து நீங்கள் அவங்களுக்காக செய்யலாம் அதே போல் உங்கள் வீட்டில் ஏதோ அமானுஷியங்கள் இருக்குது நம்ம வீட்டில் ஏதோ கலை இல்லாமல் இருக்குது தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அல்லது உங்கள் வீட்டில் அந்த யாராவது செய்வினை கோளாறு ஏ வெல் பிள்ளி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தோன்றினாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே இது கண்டிப்பாக வாராகி தீர்வினை கொடுப்பால் அதனால் தாராளமாக செய்யலாம் இதற்கத்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது முதல்ல இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் கண்ணாடி அல்லது மண்ணில் இருக்கக்கூடிய அகழ்விளக்கு மாதிரி இந்த இரண்டு தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கண்ணாடி பவுலோ அல்லது அந்த அகல் அகழ்விளக்கில் கல்லூப்பு வந்து சுத்தமான கல்லுப்பை நீங்கள் வந்து அந்த முக்கா பாகத்துக்கு எடுத்துக்கிறங்க அது மேலே என்ன செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து அது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இந்த உப்பு மிளகு தீபம் வந்து மிக மிக சக்தி சக்தி வாய்ந்தது வாராகி வழிபாட்டில் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகளை போக்குவதற்கு இந்த இரண்டு பொருட்களும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அவ்வளோ மாபெரும் சக்தி இந்த ரெண்டும் சேரும் பொழுது இருக்கு அதை ஒரு வைப்ரேஷனையே உண்டு பண்ணும் இந்த ஏழு நாட்களுமே இது ஏழு நாட்களும் இதே உப்பு இதே மிளகு வச்சு தான் நீங்கள் வந்து ஏற்றணும் இதை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல்லையும் வச்சு ஏற்றலாம் அல்லது மண் அகல் விளக்கு உப்பு தீபம்லாம் ஏற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மண் அகல் பெரிய அகல் விளக்காக இருந்தால் போதும் அதில் வந்து இந்த உப்பை போட்டுட்டு அதில் மேலாப்பில் ஆப்பில் மிளக போட்டுட்டு செம்பருத்தி இலை கண்டிப்பாக வேண்டும் இந்த செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேண்டும் அதை வந்து வச்சுருங்க சுத்தமாக கழுவிட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அது அந்த உப்பு மிளகு மேலே வெற்றிலையோ அந்த செ செம்பருத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு இதற்காகவே ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கிறேங்க புதிய விளக்காக ஏழு நாட்களும் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் அந்த ஒரு விளக்கையும் வாங்கி அதற்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் நெய் ஊற்ற முடிஞ்சால் அதை ஊற்றி ஏற்றலாம் ரெண்டையும் கலந்து கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் வெள்ளை நிறத்தில் பஞ்சுத்திரி போட்டு அந்த இலை மேலே இந்த செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை மேலே அந்த உப்பு மிளகு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி ஏற்றி வைத்து விட்டு வாராகி முன் அமர்ந்து இப்போ உங்ககிட்ட ஃபோட்டோ இல்லேட்னா நான் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு தீபத்தை வந்து வாராகியாக பாவித்து ஒரு அகல் விளக்குலையோ அல்லது காமாட்சி விளக்குலையோ தீபத்தை ஏற்றி வைத்து அதில் ரெண்டு விரலி மஞ்சளாக வச்சுருங்க கண்டிப்பாக அங்கே வந்து வாராகி எண்ணெயை அமர்ந்து விடுவாள் அம்மா தாயே வாராகி இதையே வந்து உங்களா நீங்களாக நினைத்து நான் வந்து இந்த பூஜையை செய்கிறேன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் மனதில் வாராகி அந்த தீப வடிவில் பார்த்தாலே போதும் அங்கு வந்து நிச்சயமாக வாராகி எண்ணெய் குடியேறுவாள் இந்த மாதிரி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சு நீங்கள் மனமாற உட்கார்ந்து வழிபடுங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே இதை ஆரம்பிக்கலாம் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே இதை வந்து விடுங்கள் அது வந்து தானாகவே குளிர வேண்டும் அந்த தீபம் வந்து நீங்க வந்து அதை வந்து எதுவும் நீங்க வந்து செய்ய வேண்டாம் அந்த தீபம் எவ்வளவு நேரம் நின்று எரிகின்றதோ அந்த அளவுக்கு அது வந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூப்பும் மிளகும் பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்தவை உங்கள் கஷ்டம் கவலை அனைத்தையும் கிரகித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையும் உள்வாங்கி அதை வந்து வெளியேற்றிவிடும் அந்த நல்லதை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான இந்த இரண்டு பொருட்கள் அதனால தான் இதை வச்சு நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றுகின்றோம் இப்பொழுது நீங்கள் மனம் மாற வேண்டுங்க உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை சொல்லுங்கள் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்கள் என்ன பிரச்சனையோ யாராவது உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்கள அவங்க கொடுக்குற தொந்தரவை எங்களால் தாங்கவே முடில பொறுக்கவே முடியல எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க வாழ்வா சாவான்ற நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யுங்க ஏழு நாள் தொடர்ந்து இந்த ஒன்பது மணிக்கு மேலே இதே தீபத்தில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாட்கள் அதே உப்பு மிளகு இந்த வெற்றிலை அந்த செம்பருத்தி இலையை மட்டும் மாற்றிடுங்க வெற்றிலை வச்சிங்கன்னா அடுத்த நாள் வேறு வெற்றிலே வைங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து செம்பருத்தி இலையும் வேறு செம்பருத்தி இலையை வச்சுக்கிருங்க புதிதாக அதே இலையை யூஸ் பண்ண வேண்டாம் அதை மட்டும் எடுத்துருங்க மற்றபடி இந்த விளக்கு நீங்கள் அடுத்தடுத்த நாட்கள் அப்படியே எண்ணெய் ஊற்றி அது வந்து ஒரு மாதிரி கருகி இருந்துச்சுன்னா ஒரு இதை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் அதே தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க உடனே ஒரு சிலர் வந்து ஏழு நாட்கள் ஏற்றிட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்பிங்க நம்மளுடைய அந்த வீரியம் அந்த பிரச்சனையின் வீரியம் வந்து எப்படி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பரிகாரமுமே வேலை செய்யும் உங்களுக்கு வந்து சாதாரண பிரச்சனை அப்படின்னா ஏழு நாட்கள்லையும் நிச்சயமாக வாராகி தீர்த்து தந்து விடுவாள் அப்படி உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் இந்த மறு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஆனால் கண்டிப்பாக விரைவிலேயே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வினை கொடுக்கும் இந்த தீபம் வாராகி அன்னை உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக முடிவை வந்து கொடுத்து விடுவாள் நம்பிக்கையோடு நீங்கள் மனமாற வழிபட்டு வாராகியை நம்பி ஏற்றுங்க இந்த ஏழு நாட்கள் ஏற்றிய பிறகு இந்த உப்பு மிளக வந்து கால்படாத இடத்துல நீங்கள் அதை வந்து போற்றலாம் அல்லது மரம் செடிகளுக்கு அடியில் வந்து போற்றலாம் இந்த விளக்கை கழுவிட்டு நீங்கள் மறுபடி வேறு வேண்டுதலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மகா சக்தி வாய்ந்த பரிகாரம் எக்காரணம் கொண்டும் வாராகியையும் இந்த தீப வழிபாட்டையும் சந்தேகப்படாதீங்க நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் நீங்கள் இந்த தீபத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி வந்து இருக்கும் அவ்வளவு நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ